நாளுக்கு நாள் கொள்ளை சம்பவங்களும் மோசடி சம்பவங்களும் அதிகமாகிட்டே வர நிலையில கொள்ளை அடிக்கிற அல்லது மோசடி பண்ணுற விதங்களும் மாறிக்கிட்டே வருது. சரியா சொல்லணும்னா நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அப்கிரேட் ஆகிட்டே வருது. அந்த வகையில நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சிஸ்டமா ஒரு மோசடி சம்பவம் நடத்தப்பட்டிருக்கு. ஒரு பேங்க்ல கொள்ளையடிக்கிறத பத்தி கேள்விப்பட்டிருப்போம், ஆனா ஒரு பேங்கே மக்கள் கிட்ட இருந்து கொள்ளையடிச்சு பார்த்துருக்கிறீங்களா? அதை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். வணக்கம், இது தேடன், நான் உங்கள் கோபிநாத். தமிழக காவல்துறைக்கும் சரி, தமிழக மக்களுக்கும் சரி, என்னடா இது இப்படி எல்லாமா திருடுவீங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கான எண்ணத்தை கொடுத்துருக்கு ஒரு போலி வங்கி மோசடி கும்பல். சமீபத்தில் ஒரு போலியான பேங்க் ஆரம்பித்து விவசாயிகள் மற்றும் தொழில் தொடங்குறவங்களை தொடர்ச்சியாக ஒரு கும்பல் ஏமாத்திக்கிட்டு வராங்கன்னு ஆர்பிஐயோட மண்டல உதவி பொது மேலாளர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு வங்கி மோசடி புலனாய்வுத்துறை போலீஸார் சிவியரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் அம்பத்தூர் லேடான் தெரு விஜிஎன் பிரெண்ட் பார்க்குன்ற இடத்துல செயல்பட்டுக்கிட்டு வந்த ஊரக மற்றும் வேளாண்மை விவசாயிகள் வங்கி, அதாவது ரூரல் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படிங்கிற வங்கி போலீஸாரோட விசாரணை வளையத்தில் வந்தது. அந்த பேங்க்ல அதிகாரிகள் ஆய்வு பண்ணதுல ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்தது மாதிரியான அனுமதி சான்றிதழை போலியா உருவாக்கி வச்சுக்கிட்டு ஒரு ஃபேக் பேங்க் நடத்திக்கிட்டு வந்தது தெரிய வந்திருக்கு. அதை தொடர்ந்து போலீசார் பண்ணின தொடர் விசாரணையில தமிழ்நாட்டில் 8 இடங்களில் இதே போல ஊரக மற்றும் வேளாண்மை விவசாயிகள் வங்கி அப்படிங்கிற பேரில் போலியான வங்கி ஆரம்பித்து நூற்றுக்கணக்கான ஊழியர்களோட செயல்படுத்திக்கிட்டு வந்திருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. இதையடுத்து இந்த போலி பேங்குகளை உருவாக்கின சென்னை திருமுள்ளவாயல் பகுதியைச் சேர்ந்த சந்திரபோஸ் அப்படிங்கிறவரை போலீஸார் அதிரடியாக கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த சந்திரபோஸ் தவிர மேலும் 47 பேர் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதில் சந்திரபோஸ் லண்டனில் MBA படிச்சுட்டு அங்கேயே பேங்கிங் செக்டாரில் வேலை செஞ்சுட்டு வந்ததும் அந்த எக்ஸ்பீரியன்ஸோட சென்னை வந்து பொதுமக்களை ஏமாத்த போலி வங்கி தொடங்கி இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. அவர்கிட்ட தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. கடந்த 2016 நிதி நிறுவனம் மாதிரி தொடங்கின சந்திரபோஸ் நாளடைவில் அதை ஒரு பேங்க் போல நடத்திட்டு வந்திருக்கிறாரு. சென்னை மட்டும் இல்லாமல் அம்பத்தூர், மதுரை, ஈரோடு, திண்டுக்கல், விருதாச்சலம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் இதே பேரில் பிரான்ச்சஸ் அமைச்சு 6.5% வட்டியோட விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கறது, அதுக்கப்புறம் அதிரடியாக அந்த கடனை வசூலிக்கிறதுன்னு பல்வேறு மோசடி வழிகள் மூலமாகவும் விவசாயிகள்கிட்ட பணம் பறிச்சிருக்கிறாங்க. இப்படியான ஒரு பேங்க் செட்டப்பை ரெடி பண்ண ஒரு பக்கம் பேங்க்ல வேலை செய்ய விருப்பம் இருக்கிறவங்க கிட்ட 2 லட்சத்திலிருந்து 7 லட்சம் வரைக்கும் பணம் வாங்கிட்டு அவங்கள ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லையும் ஹெட்டாக போட்டு அவங்களுக்கு கீழே 100 ஊழியர்களை வேலைக்கு வச்சிருக்கிறாங்க. மறுபக்கம் பேங்க்குக்கு தேவையான மணி டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர், பில்லிங் மிஷின், பாஸ்புக் மிஷின் இதையெல்லாம் வெளிநாடுகளிலிருந்து வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி போலியாக உருவாக்கப்பட்ட இந்த ரூரல் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க் மூலமாக பொதுமக்கள் கிட்ட இருந்து வைப்பு தொகை, சேமிப்பு தொகைகளை வாங்கியும் நகைகளுக்கு அதிக வட்டி தரதாகவும் நிரந்தர வைப்பு தொகைகளை வாங்கியும் மோசடி பண்ணியிருக்கு இந்த கும்பல். குறிப்பாக அம்பத்தூர் பிரான்ச்சில் மட்டும் 2 கோடி ரூபாய் வரைக்கும் மோசடி செய்யப்பட்டிருக்கிறதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. மிச்சம் இருக்க 7 பிரான்ச்சஸில் எவ்வளவு மோசடி செய்யப்பட்டிருக்குன்றதை பற்றி போலீசார் தீவிர விசாரணை பண்ணிக்கிட்டு வராங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமா, ஊரக மற்றும் வேளாண்மை விவசாயிகள் வங்கின்ற போலி வங்கி கணக்குகள் எல்லா வங்கிகளோடையும் இணைக்கப்பட்டு டிரான்சாக்ஷனும் நடந்துக்கிட்டு வந்திருக்கு. அதில் குறிப்பாக அதிக அளவு பண பரிவர்த்தனைகள் ICICI பேங்கோட நடந்திருக்கிறதாகவும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேறொரு பேங்கோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டில் இந்த பேங்கோட லோகோ அண்ட் நேம்லாம் போட்டு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஃபேக் பேங்க் மூலமாக மோசடி பண்ணியிருக்கிற இந்த கும்பல் சமூக வலைதளங்கள் மற்றும் இணையதளம் மூலமாக வாடிக்கையாளர்களுக்கு வலை விரிச்சிருக்கிறதும் அது மூலமாக ஒவ்வொரு வங்கி கிளைக்கும் 1 வருஷத்துக்குள்ளேயே சுமார் 1000 அதிகமான வாடிக்கையாளர்களை இந்த வகையில் சந்திரபோஸ் சேர்த்திருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. இதுவரைக்கும் சுமார் 3000 வாடிக்கையாளர்களோட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு.
இது தவிர 8 பிரான்ச்சஸ்லையும் மொத்தமா மோசடி செஞ்ச தொகை எவ்வளவு, எந்தெந்த வங்கிகள் மூலமா எவ்வளவு பண பரிவர்த்தனைகள் நடந்திருக்குன்றது பத்தி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுகிட்டு வராங்க. தலைமறைவாக இருக்கிற சந்திரபோஸின் கூட்டாளிகள் மற்றும் போலி வங்கி நிர்வாகிகளை போலீசார் வலைவீசி தேடிக்கிட்டு வராங்க. பேங்க்ல வேலை செஞ்ச எல்லோருமே போலி வங்கின்னு தெரிஞ்சே வேலை செஞ்சாங்களா அப்படிங்கிற கோணத்துல போலீசார் விசாரணை பண்ணிக்கிட்டு வராங்க. முன்னதாக கைது செய்யப்பட்ட சந்திரபோஸ் கிட்ட இருந்து போலி பாஸ்போர்ட்டுகள், போலி பிரிண்டிங் மிஷின், போலி பதிவு சான்றிதழ்கள், போலி முத்திரைத்தாள்கள், போலி அரசு முத்திரைகள் மற்றும் விலை உயர்ந்த பென்ஸ் கார் உள்ளிட்டவை போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இதை தவிர 57 லட்சம் பணம் முடக்கப்பட்டிருக்கு. இந்த கேஸில் இன்னும் பலர் கைது செய்யப்படலாம்னும், மோசடி செய்யப்பட்ட தொகையோட அளவு மிகப்பெரிய அளவில் இருக்கலாம்னும், மேலும் இந்த வழக்கு தொடர்பான பல விஷயங்களையும் சென்னை காவல்துறை ஆணையர் சங்கர் ஜிவால் தெரிவிச்சிருக்கிறாரு. நிதி நிறுவனங்கள் பேரில் மோசடி பண்ணுறதை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பேங்க் பேரில் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற இந்த மோசடி மக்கள் மத்தியில் ஒருவித பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு வகையில் அந்த பயம் நல்லது தான். ஏன்னா நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ் அல்லது சில நம்பத்தகுந்த பாரம்பரியமான வங்கிகள் தவிர திடீர்னு புதுசாக முளைக்கிற வங்கிகளில் குறைஞ்ச வட்டிக்கு கிடைக்கிற கடன்களை நம்பி ஏமாறுற அல்லது ஏமாற தயாராக இருக்கிற மக்களுக்கு இந்த சம்பவம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற சம்பவமாக இருக்கும்னு நம்பலாம். அதே நேரம் அந்த பேங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நீதி கிடைக்கவும், இனிவரும் காலங்களில் இப்படியான மோசடியான போலி வங்கிகள் உருவாகாமல் தடுக்கிறதுக்கும் வழிவகை செய்யப்படணும் அப்படிங்கிறது இங்கே பொதுமக்கள் மற்றும் வங்கி வாடிக்கையாளர்களோட அழுத்தமான கருத்தாக இருக்குது.